லட்சுமி, இன்னும் ஒரு மணி நேரம் பல்ல கடிச்சிட்டு இருந்தீனா யார் மனசும் கோணாம சாப்பிட்டு போயிடலாம். அது என்னங்க மானம் கட்ட பொழப்பு? உங்களுக்கு வேணா ஆபீஸ்ல தம்பி கிட்ட கை கட்டி நிக்கிறதும், தம்பி வீட்டுக்கு வந்தா தம்பி பொண்டாட்டி கிட்ட கை கட்டி நிக்கிறதும் பழக்கமா இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. இப்ப என்னதான் நடந்து போச்சு? வந்த இடத்துல அவளுக்கு அவசரமான வேலை, அதான் கிளம்பி போயிட்டா. மத்தபடி உன் அவமானப்படுத்துற எண்ணெல்லாம் அவளுக்கு கிடையாது. கட்டின பொண்டாட்டி கத்திக்கிட்டு இருக்க, நீங்க தம்பி பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குறீங்களோ? இத பாருங்க, என் ஆத்திரத்தை கிளப்பாம அப்படியே போயிட்டோம்னா சத்தம் இல்லாம போயிடலாம், இல்லனா அசிங்கப்பட்டு போகணும். இந்த பாரு லட்சுமி, இனிமே இந்த வீட்டு படி ஏற வேண்டான்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். அடுப்புல கிடக்கிறத அப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காகவும், சமைச்சது எல்லாத்தையுமே நாம சாப்பிட்டு போனோம் அப்படிங்கறதுக்காக தான் அவ சொல்லிட்டு போனா. மத்தபடி உன்ன வேலை வாங்கணுங்கிற மனநிலை அவளுக்கு கிடையாது. ஓஹோ, அவமானப்படுத்தலன்னு சொல்றீங்களோ? அவ என்ன கூப்பிட்டு அனுப்புனதே அவமானப்படுத்துறதுக்கும், அவ பெருமைய தம்பட்டம் அடிக்கிறதுக்கும் தான். வந்ததும் வராததுமா அவ என்ன பண்ணா தெரியுமா? ஈசிஆர்ல 3 கிரவுண்ட்ல இடம் வாங்கியிருக்காளாம். அத என்கிட்ட பெருமையா சொல்றா. அது கூட பரவாயில்ல, நம்ம ஊர்ல வாங்கி போட்டோமே, அது முட்டாள்தனமான இன்வெஸ்ட்மெண்டா. அவ வேலை பாக்குறாளாம், நான் வேலை பாக்கலையா, இதையெல்லாம் குத்தி காட்டுறா. ஏய், சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு பேசுறி. தம்பிக்கு கேக்குமோ? கேக்கட்டுமே. இப்போ இந்த நிமிஷம் நாம இந்த வீட்டை விட்டு போறோம். பச்சை தண்ணி பல்லுல படாம போறோம். உங்க தம்பி கேட்டா ஆமா கோச்சுக்கிட்டு தான் போறோம்னு சொல்லுங்களேன். என்ன இப்போ நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லிட்டு வரவா? இல்ல லட்சுமி, என்னத்த சொல்லிட்டு வரதுன்னே எனக்கு தெரியல. எதை சொன்னாலும் சாப்பிட்டு போ அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். அது எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம சூர்யாக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க, டாக்டர் அப்பாயின்மெண்ட். அதுக்கு வெறும் வயதுல வர சொன்னாங்கன்னு சொல்லுங்க, மறந்துட்டோன்னு சொல்லுங்க, வந்து சாப்பிடறோம்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? இல்ல நானே சொல்றேன். நீ கொஞ்சம் முகத்தை கடுகடுன்னு இல்லாம இயல்பா வச்சுக்கோ, நான் தம்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கருமோ, ஒரு பொய்ய கூட நான் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. என்னன்ன உடனே வெளியே வந்துட்டீங்க? நாட்டுக்கோழி குழம்பு வச்சா உங்க இடம் கிச்சன்ல தானே இருக்கும்? அட ஆமாண்டா, அதுல ஒரு குழப்பமாயி போச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு சூர்யாவுக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது, அது எப்படியோ நான் மறந்துட்டேன். இப்போதான் உங்க அண்ணி ஞாபகப்படுத்தினா, அதுக்கு எம்டி ஸ்டமக்ல வர சொல்லியிருக்காங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னன்னு நான் வேணா அழைச்சிட்டு போறேன், நீங்களும் நீ வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு இருங்க. இல்ல தம்பி, அது சரியா வராது. டாக்டர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்கணும்ல. நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரிங்கண்ணா. சிவானி வந்துட்டேன்ப்பா. பெரியமா பெரியப்பாக்கு பாய் சொல்லு. எனக்கும் டேய், எதுக்குடா உன வாத்தியார் துரத்தி விட்டாரு? நீங்க பாடம் நடத்துறது புரியலன்னு சொன்னேன். தொழில பத்தி குறை சொன்னா எந்த தொழிலாளிக்கு தானே கோவம் வராது? கிண்டல் பண்ணாதுண்ண, நானே என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க அப்பா அழைச்சிட்டு போய் சமாளிக்க வேண்டியது தானே? அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்.
ஸ்கூலுக்கு போகலன்னா அப்பா திட்டுறாரு, ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் திட்டுறாரு. மொத்தத்தில் எனக்கு படிப்பே வர மாட்டேங்குதுண்ணா. அப்பா வேற படி படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய், இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போட்டின்னு வச்சுக்க. வாத்தியார் கோவமும் தீர்ந்து போவோம், உங்கள் அப்பாவும் விஷயத்த பொறுமையாக கேட்பாரு. பிளக்ல கரண்ட் இல்லைண்ணா, பிளக்க மாத்துங்க. டேய், இப்பதானே ஒரு தொழிலாளிய குறை சொன்னதுக்காக உன்னை விரட்டி விட்டுருக்காங்க, திரும்ப இங்க வந்து என்னைய குறை சொல்றியா? அண்ணா, பிளக்ல கரண்ட் வரல, நம்பிக்கலன்னா விடு. வண்டியோட சத்தத்தை வச்சு என்ன ஃபால்ட்னு கண்டுபிடிக்கிறான். இவன் பெரிய மூலக்காரன் தான். அண்ணா, எனக்கு அந்த சீசான வண்டிய தாங்கண்ணா. டேய், எதுக்குடா கேக்குற? அந்த இன்ஜினை வச்சு ஒரு புது வண்டியை ரெடி பண்ணலாண்ணா. டேய், நானே அதுக்காக தானே அந்த வண்டியை வாங்கி போட்டு வச்சிருக்கேன். வேணா ஒன்று பண்ணு, நீ அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடு, அதுக்கான காசை வேணா நீ வாங்கிக்க. அண்ணே, நமக்குள்ளே அதுக்கு காசுலாம், எப்படியோ இந்த ஒரு வாரம் ஸ்கூல் லீவு, அதுக்குள்ளே நான் முடிச்சு தந்துடுறேண்ணே. அம்மா, அந்த லெக் பீஸை எடுத்து வைமா. அப்பன மாதிரி சாப்பாட்டுல மட்டும் கவனம் செலுத்தாதடா. இங்க பாரு லட்சுமி, எனக்கு நாட்டுக்கோழி குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் இல்லைனா ஆயிடுச்சு. நான் என்ன இருந்து அதை சாப்பிட்டு தான் வருவேன் அடம் பிடிச்சேனா? உன் கோபத்துக்கு மரியாதை கொடுத்து கிளம்பி வந்துட்டேனா இல்லையா? சும்மா எதுக்கு சாப்பாட்றாம வேற எதுலையும் கவனம் செலுத்த மாட்டேன், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு பேசிட்டு இருக்க. அப்பன மாதிரி சாப்பாட்டுல மட்டும் கவனம் செலுத்தாதன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். மா, அந்த கிரேவி எடுத்து ஊத்துமா. இவ்வளோ நேரம் நான் கத்துனது காதல விழல, ஐயாவுக்கு இப்ப கூட கோழி குழம்ப மிஸ் பண்ணினதுதான் நினப்போ இல்ல? இல்ல லட்சு, நீ ரொம்ப எமோஷனலா பேசுற, நான் பிராக்டிக்கலா பேசுறேன். இது வெறும் அண்ணன் தம்பி உறவு மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னர்ஸ் உறவும் கூட. சட்டு நிலத்திலையும் பிரேக்அப் பண்ணிட்டு வர முடியாது. அதுக்காக மழுங்கியும் போயிடக்கூடாதுல்ல? எனக்கு புரியல, எப்படி இருக்கணும்னு சொல்ற? என்ன தப்பு நடந்ததுன்னு சொல்ற? ஜஸ்ட் தாளிச்சு இறக்குன்னு சொல்றது எப்படி தப்பா இருக்க முடியும்? அது தப்பா படுதுன்னா உனக்குள்ள ஒரு ஈகோ இல்ல ஒரு ஜலசி இருக்குன்னு அர்த்தம். மா, சிக்கன் சூப்பரா இருக்குமா, இன்னொரு லெக் பீஸ் எடுத்துக்கோ. எனக்கு பொறாமையா இருக்கா? நான் அவளை பார்த்து பொறாமப்பட போறேன்னு சொல்றீங்களா? அவ வேலை சொல்லிட்டு கிளம்பினது தப்பு இல்ல, என்கிட்ட தற்பொருமை பேசினது தப்பு இல்ல, என்ன விமர்சனம் பண்ணது தப்பு இல்ல, ஆனா நான் கிளம்பி வந்தது மட்டும் தப்பு. உங்களை மாதிரி என்ன பண்ணாலும் எதிர்த்து பேசாம மரக்கட்ட மாதிரி என்னால வாழ முடியாது. நான் கோபப்பட்டதோ கிளம்பி வந்ததோ தப்பே இல்ல, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. ஆமாப்பா, அது தப்பு இல்லதான்ப்பா. வர சொல்லிட்டு சித்தி வேலை இருக்குன்னு போனாங்களப்பா, அதான் தப்பு. அப்படி சொல்லுடா, அவனுக்கு புரியுது. டேய் சூர்யா, உன் வரைக்கும் சாப்பிட்டியா? போய் விளையாடு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது தலையிடாத. சாரிப்பா. உண்மையை சொன்னா கசக்கதா செய்யோ. சில சில காத்தா வீச போறேன், கலகல வென்று பேச போறேன், குழு 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 இப்படி.